காட்டுக்குள் சென்ற அரசு பஸ். கூட்டமாக வந்த கொம்பன் டீம். அரண்டு நடுங்கிய பேருந்து பயணிகள். ஊட்டியில் நடந்த திகில் சம்பவம். காடுகளில் நிலவும் வறட்சி மற்றும் வனப்பகுதிகளை ஆக்கிரமித்து கட்டப்படும் ரிசார்ட் மற்றும் வணிக வளாகங்கள் உள்ளிட்ட காரணங்களால் காட்டில் வாழும் வன விலங்குகள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்கின்றது. இவ்வாறு விலங்குகள் திடீரென மக்களின் குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்வதால் அங்கு பெரும் பதற்றமான சூழல் உருவாகிறது. அது மட்டுமல்லாமல் இவ்வாறு குடியிருப்பு பகுதிக்குள் செல்லும் வன விலங்குகள் சில சமயம் பொதுமக்களை தாக்கி காயப்படுத்தும் சம்பவங்களும் நடப்பதுண்டு. மேலும் காட்டு விலங்குகளால் காயப்பட்டவர்கள் இறந்து போகும் சூழலும் உருவாகிறது. யானைகளுக்கு காடுகள் நல்ல வாழ்விடமாக இருந்தால் அந்த காடும் ஆரோக்கியமானதாக காணப்படும். காட்டின் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு விதைகளை பரப்புவதில் யானைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் மரம் செடி கொடிகள் நன்கு வளர்ந்து சோலைக்காடுகள் உருவாக காரணமாக அமைகிறது. சோலைக்காடுகள் அதிகம் உள்ள நீலகிரி உயிர் சூழல் மண்டலத்தில் யானைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. உலகில் வாழ்ந்த 24 யானை வகைகளில் 22 வகை இனங்கள் அழிந்து தற்போது உலகில் ஆப்பிரிக்க ஆசிய வகை யானைகள் மட்டுமே உள்ளன. உலகிலேயே அதிக யானைகள் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2 இடத்தை பெற்றுள்ளது. இதில் ஆசிய யானைகளில் 60% இந்தியாவில் உள்ளன. மேலும் ஆப்பிரிக்கா யானைகளுடன் ஒப்பிடுகையில் ஆசிய யானைகள் உருவத்தில் சிறியவை. யானைகள் சராசரியாக 60 வரை வாழும் உயிரினமாகும். பாலூட்டும் இனங்களில் யானை இனம்தான் அதிக கர்ப்ப காலம் உடையது. இந்த யானைகள் 22 மாதங்கள் தனது குட்டியை கருவில் சுமக்கின்றன. யானைகள் எப்போதாவது அரிதாகவே 2 குட்டிகளை ஈனுகின்றன. பொதுவாக பெண் யானைகள் 50 வரை கர்ப்பம் தரித்து குட்டியை ஈன்றெடுக்கின்றன. இவ்வாறு வனப்பகுதியில் வாழ்ந்து வனத்தை செழுமையாக்கும் யானைகள் காடுகளில் நிலவும் வறட்சி மற்றும் வனப்பகுதிகள் ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட காரணங்களால் காடுகளிலிருந்து வெளியேறி நீருக்காகவோ உணவுக்காகவோ மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்கிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மஞ்சூரில் இருந்து கெத்தை செல்லும் சாலையில் வழக்கம் போல ஏராளமான வாகனங்கள் சென்றுள்ளன. இந்த சாலை வனப்பகுதியில் அமைந்திருப்பதால் இங்கு அவ்வப்போது வன விலங்குகள் வந்து செல்வதை காண முடியும். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவ்வழியாக அரசு பேருந்து ஒன்று சென்றுள்ளது. அப்போது திடீரென அந்த சாலையில் யானை கூட்டங்கள் வந்துள்ளன. இதனை கண்ட பேருந்து ஓட்டுநர் மற்றும் பயணிகள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இதனால் செய்வதறியாமல் தவித்த டிரைவர் யானைகளுக்கு எந்தவித இடையூறும் செய்யாமல் பேருந்தை அப்படியே நிறுத்தியுள்ளார். அப்போது பேருந்துக்குள் இருந்த சில பயணிகள் இறங்கி செல்ஃபி எடுத்துள்ளனர். பின்னர் அவர்களை எச்சரித்த ஓட்டுநர் மேலே ஏற்றியுள்ளார். அதன் பின்னர் சில நிமிடங்கள் கழித்து அந்த யானைகள் காட்டுப்பகுதிக்குள் சென்றுள்ளன. அதன் பின்னர் பேருந்தை ஓட்டுநர் இயக்கி அங்கிருந்து பயணிகளை பாதுகாப்பாக கொண்டு சென்றுள்ளார். இது குறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை அடுத்து வனத்துறை அதிகாரிகள் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் மீஞ்சூரில் இருந்து கெத்தை செல்லும் சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் மிகவும் எச்சரிக்கையாக வாகனத்தை இயக்கி செல்ல வேண்டும் எனவும், இங்கு தற்போது காட்டு யானைகளின் வரவு அதிகரித்துள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து வனவிலங்கு ஆர்வலர்கள் கூறும்போது, யானைகளின் வாழ்விடங்களை அழித்து பெரும் செல்வந்தர்கள் தங்களது சொகுசு பங்களாவை கட்டி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் விடுதிகள் ரிசார்ட்டுகள் உள்ளிட்டவைகளை கட்டி வருகின்றனர். இதன் காரணமாகவே காட்டு விலங்குகள் மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைகிறது எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.